தெரியாது கை கால் நல்லா தானடா இருக்கு. ரோட்ல எத்தனை பேர் வெயில் மழைன்னு வேலை பாக்குறாங்க, வயசானவங்க கூட வேலை பாக்குறாங்க. அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை மாதிரி அடுத்தவங்க வயித்த அடிச்சு உங்க வயித்த கழுவிக்கிறீங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுடா. நீங்க எல்லாம் ஆம்பளைங்களே கிடையாது, சோம்பேறி நாயங்க. உடம்பு நோகாம சம்பாதிக்க நினைக்கிறதுனாலதான் இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நியாயமா உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆயிரம் வழி இருக்கு. ஹோட்டல்ல டேபிள் தொடங்க, தெரு தெருவா அவ்வளவு வித்து போடுங்க, துணிக்கடையில சேல்ஸ்மேன் ஆகுங்க, மோட்டார் தூக்குங்க, ஆட்டோ ஓட்டுங்க, இல்ல வீட்டுக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்கலாம். கஷ்டப்பட்டு ஒருத்த ரூபா சம்பாதிச்சா கூட அதுக்கு மதிப்பு இருக்கு. இனிமே உங்க புருஷங்களோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. அவங்க மறுபடியும் தப்பு பண்ணாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப மன்னிச்சு விடுறேன். திருந்த பாருங்க. எங்க பயன்னு ஒண்ணு இருக்கோ அங்க தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல மேடம். இவங்க எல்லாத்துக்கும் இன்னையில இருந்து உங்களை பார்த்ததுல பயம் ஏற்பட்டதுனால எனக்கு தெரிஞ்சு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க மேடம். போலோ பாரத் மாதா கி ஜெய். சீஸ். இந்த போட்டோ பாருங்க. இவன் பேர் டானி. இவன் மேல 8 கிரிமினல் கேஸ் and he is involved in 3 murder cases. உங்க மேல கம்ப்ளைண்ட் லாக் ஆயிருக்கு. பை தி வே, திஸ் இஸ் தி சர்ச் வாரண்ட். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ் அண்ட் ஸ்டே வேர் யூ ஆர். ப்ளீஸ் மூவ். மிஸ் கிரண் பேடி, உங்க அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். அவர் வாழ்க்கை பூரா உழைச்சாலும் இவ்வளவு பணத்தை நிச்சயமா சம்பாதிக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்லயே இவ்வளவு ஆபீனும் கஞ்சாவும் கிடைச்சிருக்குன்னா ஷேம் ஆன் யுவர் பார்ட். சோ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்க மொத்த வீட்டையும் தேடி இவ்வளவுதானே கிடைச்சது? நீங்க தேட வேண்டிய இடம் இன்னொன்னு இருக்கு, அத நான் காட்டுறேன். திலீப், கொல்றவனை காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள் இருந்தா, சாகிறவனை காப்பாத்துறதுக்கு 100 கடவுள் இருக்காங்க. சட்டத்தை காப்பாத்த தான் உயிரியை கொடுக்க நினைக்கிற இந்த கிரண்பிடியை ஏமாத்த நினைக்கிறது இம்பாசிபிள். நவ் யூ ஆல் அண்டர் அரெஸ்ட். கிரண் பேடி, வெல்கம். எங்க பார்த்தாலும் உன் போட்டோ தான் இருக்கு. எங்க போனாலும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க.
டிவி பார்த்தாலும் பேப்பர் பார்த்தாலும் எல்லாமே உன்னை பத்தி ஹெட்லைன்ஸ் தான். தி கிரேட் கிரைம் ஃபைட்டர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் கிரண் பேடி. நீ சாதிச்ச விஷயங்கள் எவனாலையும் முடியாது, அதுக்கு நான் தலை வணங்கியே ஆகணும். என்ன பத்தி இவ்வளவு பெருமையா பேசுற, நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற. என் வீட்டுக்கு அனுப்பிய சில ஜோக்கர் பசங்க அவனுங்க லாக்அப்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஒண்ணு உன் பேரு சொல்லல, தப்பி தவறி உன் பேரு கூட மூச்சு விடல. சாட்சின்னு ஒரு சின்ன நூல் எனக்கு கிடைச்சாலும் உங்க எல்லாரையும் மேல அனுப்பிடுவேன். அம்மாடி, முத முதல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நல்லா அமைதியா உட்காந்து பேசலாம் வாங்க, எங்களை எதிர்க்கணும்னு பாக்காதீங்க, அப்புறம் உங்க வாழ்க்கை ஒரு வழியா ஆயிடும். நான் சொல்லலன்னு நினைக்க கூடாது. நீ நல்ல படிச்சவ, திறமசாலியும் கூட, எதுக்காக உன் மொத்த கரியரையும் இப்படி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேஸ்ட் செய்யற? உங்க அப்பா தான் தெரியாம அப்படியே இருந்துட்டாரு. அந்த கவர்மெண்ட் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காத. எங்க கூட நீ சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க, நீ உன் இஷ்டத்துக்கு சம்பாதிக்கலாம், வேகமா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், என்ஜாய். லுக், எத்தனையோ போலீஸ் ஆபீசர் எலெக்ஷன்லயே நிப்பாங்க, ஜனங்களுக்கு சேவை பண்ணுங்கிறது பேச்சோட விட்டுறணும். நீ என்ன பண்ணா சம்பாதிக்க பாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ வாழ்க்கை பூரா உழைச்சாலும் உன் சம்பளம் என்ன மாசத்துக்கு 30-40,000 இருக்கும். அதை இப்ப 22 பையன் கூட ஏசில உக்காந்து ஐடில சம்பாதிச்சுட்டு போயிடுறான். மாசத்துக்கு அவன் 1,00,000 சம்பாதிக்கிறான். அப்புறம் அவன் சிட்டிக்கு வெளியே 1 ஏக்கர் லேண்ட் வாங்கி வீடு கட்டி, வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், தோட்டம், துறவு, ஹெலிபேட் கூட கட்டிக்கிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ள டைவ் அடிச்சு சந்தோஷமா இருக்கான். மேடம், கவர்மெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்க்கு கொடுக்கற மாச சம்பளம் கூட லேட்டாக சான்ஸ் இருக்கு, ஆனா நான் கொடுக்கற மாமூல் மட்டும் ஆன் டைம். நீ பேசுறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேச்ச கேட்டு சலாம் அடிச்சு நீங்க போடுற பிச்சை காசுக்கு வாலாட்டுற வேற ஆளு யாராவது இருந்தா பாருங்க. சட்டத்துக்கு எதிராக செயல்படுறவங்களோட கைகளை ஒடிக்கிற டெரிஃபிக் ஆபீசர். உங்களை மாதிரி நாய்களை வேட்டையாடுறதுக்காக தான் நான் பிறந்ததே. நாம நடந்த அசம்பிளி, பேசின பார்லிமெண்ட் நினைக்கிற உங்க ஆட்டத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஓரமா உட்காருங்க. இல்லனா உங்களால முட்டிக்கு முட்டி தட்டி பவர் இல்லாம பண்ணி ஒவ்வொருத்தனையும் ஜெயிலுக்குள்ள கழித்தின வச்சிருவேன். மாசத்துக்கு 3,500 சம்பளம், 2 ஜத்தை காக்கி டிரஸ், 1 ஜத்தை பிரவுன் ஷூ, சிட்டில ஏதோ ஒரு மூலையில ஒரு ஸ்டேஷன்ல 6 PC-களையும் 4 SI-களையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, இந்த மொத்த சிட்டிய 224 MLA-களை 29 MP-களை யாரு ஜெயிக்கணும் யாரு தோக்கணும்னு முடிவெடுக்கிறதே நான் தான். இந்த மொத்த கவர்மெண்ட்டையும் நான் தான் மெயின்டைன் பண்றேன். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? இன்னும் சொல்றேன், கேக்குறிய? ஓ, அத கேக்க எனக்கு இஷ்டமும் இல்ல, ஜனங்களுக்கு பொறுமையும் இல்ல. சட்டங்கிறது என் 2 கண்கள் மாதிரி, அது மேலேயே கண்கள் வைக்கிறவங்களோட கண்களை நோண்டி எடுக்கிறது தான் என்னோட வேலைடா. கிரண்பேடி, நீ ஒரு சின்ன பாப்பா, ஏதோ ஒரு கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் ஆட வேண்டிய நீ என் வாழ்க்கையோட விளையாடுறியா? சக்கரதியார். ஹலோ மிஸ்டர், வார்த்தை அளந்து பேசு, இல்ல உனக்கு பேச நாக்கு இருக்கு. எவ்வளவு திமிர் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து என் அப்பனுக்கே அவகாசம் தரியா? நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தலைமையில கண்ணு வைப்ப? ஓவர ஆடாதடா, சீக்கிரமே இந்த கிரண்பேடி உன்னை அரெஸ்ட் பண்ணி நாய் மாதிரி எடுத்துட்டு போறேன். வானத்துல இருந்து கீழே விழற நட்சத்திரத்தை எப்படி தடுக்க முடியாதோ, வில்லில் இருந்து வெளியேறின அம்பை எப்படி தடுக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த கிரண்பேடியோட போர்ஸை யாராலையும் தடுக்க முடியாது. ஏண்டா கிரண்பேடிய பகிச்சுக்கிட்டோன்னு உனக்கு என்னைக்கு தோணுதோ அப்போ உன்னையே சுட்டுக்க இது உனக்கு உதவும். போலீஸ் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து உங்க கிரண் பேடிக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து ரெடியா வச்சுக்கங்க. உன் பணத்துக்காக 4 மாலை வாங்குறதுக்கு பணம் தயாரா வச்சிருக்கோம். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் மேடம் ஆர்டர்ஸ். ஓகே.
இல்லையே. ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மேடம். அது மட்டும் இல்ல, ரொம்ப தைரியசாலியும் கூட. நேத்து ராத்திரி என் கூட தான் உட்காந்து சாப்பிட்டா. காலையில யோகா கிளாஸ்க்கு அவ வரல. சரி, படிக்கிறதுல ஏதோ பிஸியா இருக்கான்னு நானும் வந்துட்டேன். ஆனா அவ இப்படி தற்கொலை பண்ணிக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்வேதாவோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா? ஐ மீன் பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ்? நோ நோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அதுவும் இல்லமா, இப்ப அவ புதுசா இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிசம் ஆரம்பிச்சிருக்கா. Yes, madam. Formalities முடிஞ்ச உடனே பாடியை போஸ்ட்மார்டம் காமிச்சிடுங்க. Okay. Okay. ஏமா, என்னடி? நான் திடீர்னு செத்து போயிட்டேனா நீ ரொம்ப வருத்தப்படுவியா? சத்தியமா இல்லடி. பொண்ணு செத்துட்டாளேன்னு நானும் உங்க அப்பாவும் நல்ல பாயசம் செஞ்சு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் உங்களை மாதிரி அப்பா அம்மா கிடைச்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கலமா. வாய மூடி. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு அப்படி இறந்து போயிட்டா எப்பேற்பட்ட அப்பா அம்மாவுக்கும் வருத்தமா தாண்டி இருக்கும். அது சரி, அதையும் என்கிட்ட கேக்குற. ஏமா, இதையும் போட்டா நல்லா இருக்குமே. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா? அவளோட இறுதி சடங்கு நடக்கும் போது அவங்க அம்மாவை பாக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க அப்பா அம்மாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பாவம் அவங்க. என்னாச்சு அந்த பொண்ணுக்கு தெரியல. சரி, இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி அவசரப்பட்டு இப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க? வாழ்க்கை எதிர்த்து போராடணுமா? அத விட்டு இப்படி கோல மாதிரி முடிவெடுத்து செத்து என்னத்த சாதிக்க போறாங்க? என்னடி ஆச்சு? என்ன இப்படி இருக்க? வா, இப்படி வலிக்குதுமா பாருங்க. அப்ப விரல எப்படி வெட்டிக்கிட்டாரு? எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யற? சொல்ல, சும்மாவே இருக்க மாட்டேன். மருந்து போடுங்க. அம்மா திட்டாதீங்கப்பா, நான் தான் செய்ய போனேன். வீட்டுல சும்மா உட்காந்துருக்க போர் அடிக்குதுல்ல. அதுக்காக மா எரிந்து இரு இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. அவ்வளவுதான். நீ எவ்வளவு தைரியசாலியான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு சின்ன காயத்துக்கு போய் இப்படி பண்ணலாமா? வலிக்குதுப்பா. அவ்வளவுதான். அப்பா ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்க. ஹலோ திலீப், டாக்டர் சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வாங்க. குயிக், ஓகே? காலிங் கண்ட்ரோல், காலிங் கண்ட்ரோல், கிரண்பேடி ஸ்பீக்கிங், குயிக். என்னமா இப்படி திடீர்னு கிளம்பிட்டேன்? அப்பா, நான் கொஞ்சம் முக்கியமான வேலையை என்னால புரிஞ்சிக்கவே முடியலடி. அப்பா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். பாய்மா. ஐயோ, ஏண்டி சாப்பிட்டுட்டு போடி. அது சரி, நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டும். எனக்கு எதுவும் புரியலங்க. வாங்க மேடம், ப்ளீஸ் பீ சீட்டட். Thank you, sir. சார், நான் உங்ககிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வந்தேன். சொல்லுங்க. இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. இந்த ரிப்போர்ட் படி செத்து போன அந்த ஸ்வேதா தான் வலது கையால தான் இடது கையை கட் பண்ணிருக்கா. That too 3 inches deep. டெண்டனும் கட் ஆயிருக்கு. You mean to say tendon is cut? Yes, doctor. ரிப்போர்ட்ல கொடுத்துருக்கு. டெண்டன் கட் ஆயிருக்கிற இடது கையால வலது கையிலையும் 3 inches ரொம்ப டீப்பா கட் ஆயிருக்கு. அப்படி அந்த மாதிரி கட் பண்ணிக்க அவளால முடியுமா டாக்டர்? No. Once the tendon is cut, it is very difficult to reconstruct it. அதாவது அந்த கையால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. I think there is something wrong. Are you sure? I think so. பல கேசஸ்ல எங்களை மாதிரி டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாதத உங்களை மாதிரி புத்திசாலியான போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேடம், ஓரளவுக்கு பூஜை முடிச்சிட்டோம். ஏமா, நீ ஒரு பொண்ணு தானே, என்ன இப்படி அடிக்க சொல்றியே? உனக்கு மனிதாபிமானமே கிடையாதா? உங்கள மாதிரி ஆளுங்களாம் போலீஸ் அடி விழுந்தாதான் வாயவே துறப்பீங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறங்கிற பேர்ல காலேஜ் பொண்ணுங்க எல்லாரையும் விஐபிங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கல்ல, எல்லாமே எங்களுக்கு தெரியும். இல்ல, நான் அப்படிப்பட்டவ இல்ல. ஏய், வாய் மூடி. நீ இப்படிப்பட்டவனு கார்வார் யூனிவர்சிட்டியில படிக்கிற உன் பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது. அப்புறம் அவ கேக்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது. வேண்டாம் மேடம், அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. நான் அப்படிப்பட்டவ இல்ல மேடம். அப்படினா உண்மையே சொல்லு, ஸ்வேதாவை கொண்டது யாரு? அவன் கண்ணில் படுற எந்த வயசு பொண்ணா இருந்தாலும் அனுபவிச்சே ஆகணும்னு நினைக்கிறவன் தான் அந்த பூபதியோட மகன் விக்கி மேடம். அவன் கண்ணு எங்க ஹாஸ்டல்ல இருக்கிற ஐஸ்வர்யா மேல விழுந்தது. விக்கி, வாட் இஸ் திஸ்? வாளைய பாத்துட்டு போடி, நீ வாடி. காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க. விக்கி, இவ யார் தெரியுமா? அசாம் மேஜிஸ்ட்ரேட்டோட பொண்ணு. பெரிய இடத்துல தெரிஞ்சா எல்லாருக்கும் பிரச்சனை. அவளை விட்டு. அழகான பொண்ணுங்க எவன் வீட்ல இருந்தாலும் எனக்கு கவலை இல்லடி. நீ கிளம்பு. விக்கி, சொல்றது கேளு. வேண்டாம். ஏய், அதை விடு. அப்படினா நீ வேணா வரியா? யூ இடியட். என்ன மேடம், என்ன தாராஜகம் நடக்கிறதுலாம் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? பொண்ணுங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்காதவங்க எதுக்கு ஹாஸ்டல் நடத்துறீங்க? அவளை மரியாதையை விட சொல்லுங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன்.
என்னோட கெபாசிட்டி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நீயும் உங்க அப்பனும் பண்ற வேலைதான் இந்த மொத்த சிட்டிக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணும்னு எனக்கு தெரியும். அவனால பலியான பொண்ணுங்களை பத்தி தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் டிசிபி கிட்ட ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணேன். என் பையன் ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் அவங்க வாழ்க்கையை நாசம் பண்றான்னு நீ டிசிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தியாம? இதோ அந்த பேப்பர். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பர் ஏச்சக்கையை துடைக்கிற டிஷ்யூ பேப்பரா மாறிடுச்சு. இந்த பேப்பரை நான் இப்போ அதுக்கு கூட உதவாம பண்ண போறேன். எப்படி இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எங்க என் பொண்ண கூட கொன்னுடுவாங்களோன்ற பயத்துலதான் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் மேடம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மேடம். எதுக்கு வேலை வெட்டி இல்லாத மாதிரி இங்கே சுத்தி வரீங்க? நீங்க சர்ச் பண்ணுங்க. யார பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. வீடு யாருது தெரியல, பூபதி இது. அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்களா? ஸ்வேதாங்கிற பொண்ண கொலை பண்ணது பூபதிங்கிறவனோட மகன்தான். அவகிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணுமா? ஏய் வாங்க வாங்க வாங்க. என் பையன் கொலை பண்ணிருக்கானா? அவன் காணாம போய் ஒரு வாரம் ஆகுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. குடு அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் குடு. பாருங்க, நீங்களே பாருங்க. இதுதான் உங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பர். உங்க போலீஸ்காரங்க இதுவரைக்கும் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுக்கல. அதுக்குதான் நான் மீடியாக்காரங்களை கூப்பிட்டுருக்கேன். இவங்க உதவியை வச்சுக்கிட்டு நான் என் பையனை தேடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் வேற காந்திஜியோட ஃபேன். இவர் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுது. தயவு செஞ்சு என்ன சொல்ல விடுங்கண்ணா. இவருக்கு இவர் பையன்னா உயிர். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அழாம கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. எப்படி அழா பேருக்கு சொல்றேன்? உங்க ஓவர் ஆயிட்டீங்க, என்னாலே தாங்க முடியல. கொஞ்சம் அடக்கி வாசிக்க. இத பாருங்க, எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதுக்கு டபுள் மடங்கு எதிரிங்க இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். எனக்கு என் பையன் தான் எல்லாமே, என் உயிர். அவனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. நீங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தயவு செஞ்சு அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்தாங்க மேடம். ஏய் யாரா நீங்க? மேடம் நீங்க இங்க? பூபதி மகன் கிட்னாப் ஆயிட்டான்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. சரி, எங்க இருப்பானே? ஏதாவது க்ளூ அது கிடைச்சதா? இல்ல மேடம். இன்னைக்கு சிட்டில ஏதாவது ஒரு ஏரியால பைக் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இமிடியேட்டா நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். இல்லனால ரவுடி பசங்களை கேட்டா இவனுங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு அவனுங்களே க்ளூ கொடுத்துருவானுங்க. அதே மாதிரி எங்க கொலை நடந்தாலும் அதை யார் பண்ணிருப்பாங்கன்னு 80% நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை கூட கோட்டை விட்டுருவோம். ஆனா நான் விட மாட்டேன். அந்த கொலைக்காரனை நாங்க வலை போட்டு தேடிட்டு இருக்கோம். அவன் ஒரு வாரம் காணான்னு ஒரு பொய்யா ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பீரு பிரியாணி கொடுத்தாலே யூனிஃபார்ம் விக்கிறது கூட யோசிக்க மாட்டீங்கடா. மரியாதையா உண்மையை ஒத்துக்க. மேடம் மேடம், சத்தியமா எங்க இருக்கான்னு தெரியாது மேடம். என்ன நம்புங்க மேடம். மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? என்ன நம்புங்க மேடம். சத்தியமா எங்க இருக்கானே தெரியாது மேடம். என்ன விட்டுருங்க மேடம். இந்த கன்ல ஒரு புல்லட் காலி ஆகுறதும் சுடுகாட்டுல ஒரு பணம் ஆட் ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு. சொல்லு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். சார்
கணேஷ் பீடினா கணேஷ் பீடி தாடா. அம்மா உங்களுக்கு ஃபோன். ஹலோ, ஆ சொல்லு பூபதி. ஏ மங்கம்மா, என் பையன் விக்கி நல்லா இருக்கான்ல? என்னையா என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் பையன் இருக்கிறது இந்த மங்கம்மாவோட கோட்டையோட எல்லைக்குள்ள. உன் பையனை பத்தி கவலைப்படாத, உன் பையன் ராஜா மகாராஜா மாதிரி இருக்கிறான். அவன் உன்கிட்ட சேஃபா இருக்கிறாங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஓகே, இந்த மங்கம்மாவோட கோட்டைக்குள்ள போலீஸ்காரன் வர்றதா? அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அவனங்க வர சொல்லு. யார் வீட்டுக்கு யார் வர்றது வர சொல்லு. தைரியம் இருக்கிறவன என்கிட்ட பேச சொல்லு. வர போறது அவன் இல்ல, அவ அந்த கிரண் பேடி. நெருப்பு நெருப்பு மாதிரி இருப்பாவ. என் பையன் மட்டும் அவன் கையில மாட்டினா அவன் கதை முடிஞ்சது. என்டையர் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல ஆம்பளைங்களை என்னை எதிர்த்து பேச பயப்படுவாங்க. ஒரு பொண்ண பத்தி என்கிட்ட பேசுறியா? என் வீட்டுக்கு வரப்போற அந்த கிரண் பேடி டெட் பாடியா தான் திரும்பி போவா. இன்னைக்கு யார கொல்றதுன்னு காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவளோட சாவு இந்த மங்கம்மா கையால தான் அந்த பிரம்மனை எழுதி வச்சிட்ட. அவளுக்கு தைரியம் இருந்தா இந்த மதுரை ஏரியாவில கால வைக்க சொல்லு. எதுக்கு பிரச்சனைன்னு இந்த ஒரு போலீஸ்காரங்க ஸ்டேஷனையே மூடிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ என்னோட வீட தேடி வந்திருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும்? சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடினவன் சைனாக்கு போய் உட்கார்ந்தாலும் சீனை பிரிஞ்சு வர உடைச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவேன். பூபதி பையனை நான் அரெஸ்ட் பண்ணணும். அவனா வந்துட்டா உனக்கு நல்லது, இல்ல நடக்கிறதே வேற. என்னடா நாய, நான் யாரு என்னங்கறத இவளுக்கு சொல்லலையா? எங்க ஆளுங்க மேல கேஸ் போட்டேன்னா உன்னையும் இந்த ஸ்டேஷனையும் கொளுத்து சாம்பலாக்கிடுவேன். அன்னைக்கு நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு இந்த போலீஸ் உன்ன பூட்ஸ் காலால உதைச்சிருந்தா இன்னைக்கு நான் இங்க வந்திருக்க வேண்டியதே இல்ல. என்ன எதிர்த்த போலீஸ் அதிகாரிகளும் ரவுடிங்களும் அரசியல்வாதிகளும் இதே மதுரை மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ணும் புதஞ்சிட்டாங்க. எனக்கு ஒரு கணக்கே இல்லடி. கவர்மெண்ட்டையும் போலீஸ்காரங்களையும் உன் வீட்டு நாய் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற உன்னோட திமுருக்கு இதே மதுரை மண்ணில உன் திமுற அடக்கி உன் கதையை நான் முடிக்கிறேன். நீ இது இங்க இருக்கிற இந்த மதுரை மீனாட்சி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன். உனக்கு தலைவலி வந்ததும் நீ ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக குடிக்கிற கணேஷ் பீடி நீ என்ன நினைச்சுக்காத. உன் தலையே வெட்டி கொண்டு போற கிரண் பேடி நீ. இது என்னோட கோட்டடி. பூபதி பையன் இருக்கிறது இந்த மங்கம்மாவோட கோட்டைக்குள்ள. இவங்க எல்லாரையும் தாண்டி நீ அவனை கூட்டிட்டு போயிடுவியா?
எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க பாத்தல்ல? உனக்கு பின்னாடி யாரு யாரடி இருக்காங்க? 6 கோடி தமிழர்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குடி. அதை விட வேற என்ன வேணும்? இவனை துண்டு துண்ட வெட்டுகிறா. சாகடிக்க தயாரா இருக்கிறவங்க சாகவும் தயாரா இருக்கணும். ஹலோ கிரண்பேடி.
நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. மரியாதையா சொல்ற, என் பையனை விட்டுடு. அது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. என்ன சார் இது? என் பையன் கிட்னாப் ஆயிட்டான்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு திடீர்னு என்கிட்ட என் பையனை விட்டுருன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? ஏய் கிரண் பேடி, இதெல்லாம் நடந்துக்கல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனை தானே நாங்களே தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவனை நாங்க எதுக்கு தேடிட்டு இருக்கோம்னா, வேலைச்சேரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியில அவனோட பாடி கிடைச்சிருக்கு. பாக்குற போலீஸ்காரங்க எல்லாம் அவன் பூபதி பையன் மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க. கொஞ்சம் நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா வரீங்களா சார்? ஏய் 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 கிரண் பேடி, நான் அப்படியா? சொல்லவே இல்ல. அண்ணே உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கானே. இப்பதான் நம்ம ஜோசியக்காரர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏய் வாய் மூடு. வணக்கம் சார். இங்கதா சார், இங்கதா இருக்கு. வாங்க வாங்க. No, 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 please. No photographs, no videos. Please, please don't disturb. Mickey. இந்த உலகத்துல பசங்க தான் கெட்டவங்களா இருப்பாங்களே தவிர பெத்தத்தா எப்பவுமே கெட்டவளா இருக்க மாட்டேன். நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி திருட்டு பசங்க செத்தா கூட அப்பா அம்மா அழதான் செய்வாங்க. ஆனா இந்த சிட்டி மட்டும் சந்தோஷத்துல கொண்டாடும் போல. பாரத் மாதா கி ஜெய். ஹலோ, நீ மட்டும் என் கையில மாட்டினா உன்னை கொன்னுடுவேன். ஏன் ஐயோ, சுக்கரதசை ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்ன டோட்டலா நக்கிக்கிட்டேயா? ரைட், விடு. ஓகேப்பா. ஒரு விஷயம் தெரியுமா, பையன் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லா ரூம்லயும் வாட்டர் பெட் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம். இப்ப என்னடானா இந்த வாட்டர்ல வந்து விழுந்து கிடக்குறான் எல்லாம் வீதி. சார், இது உங்க பையனா சார்? எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நான் ஸ்பாட்டுக்கு வரதுக்குள்ள ஐ ஃபவுண்ட் ஹிம் டெட். ஐ அம் சாரி சார். மிஸ்டர் பூபதி, உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஒரு சின்ன க்ளூ கொடுங்க போதும். I'll take immediate action. சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ப்ளீஸ் 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 கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஏற்கனவே அவரே நொந்து போயிருக்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ். திலீப். எஸ் மேடம். பாடி போஸ்ட்மார்டத்துக்கு அனுப்புங்க சார். ஏய் தள்ளி போங்க, தள்ளி போங்க. சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டீங்க. மிஸ்டர் பூபதி, மூணாம் கிளாஸ் படிச்சவனுக்கே இவ்ளோ கிரிமினல் மைண்ட் இருந்தா ஐபிஎஸ் படிச்சவனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? தன்னை மேதாவி நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் கடைசி முடிவு இப்படித்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கும். எத்தனை பேரை கொன்னு எரிச்சு அவங்க அஸ்திய ஏரியில கரைச்சிருப்பீங்க. இப்போ ஓம் பிள்ளையோட அஸ்திய எந்த ஏரியில கலக்கணும்னு ரூம் போட்டு யோசி.